ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழு. இன்று 9வது நாள் வழிபாடு. நைவேத்தியம் அக்கார வடிசல் பூம்பருப்பு. ஃபஸ்ட்டு அக்கார வடிசல் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். அரை கப் பச்சரிசியை நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிடலாம். கால் கப் சிறுபருப்பு வறுத்தெடுத்துடலாம். வறுத்த சிறுபருப்பை அதே பாத்திரத்தில் தட்டிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சிடலாம். 4 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு பாலோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துடலாம். நல்லா குழைவாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும். விசி நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை சூட்டோடவே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பால் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு உளுந்த திராட்சை போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அக்கார வடிசல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். பூம்பருப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் 1 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 வத்தல் கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து வேக வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கால் கப் தேங்காய் பூவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.